இந்த சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறங்கிறது வந்து மிஸ்ஸஸ் சாப்பாட்டாமன் சேனல்ல ரெசிபியா வந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா நீங்க மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறது தெரிஞ்சுக்கலாம். எனக்கு சாப்பாட்டு பிரியர்களுக்கும் எனக்கு சாப்பாடுறாமர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து சங்கரா மீன் குழம்பு, சீலா மீன் வறுவல், முட்டை சாப்பாடு, சாப்பாடு அன்லிமிட்டெட் ஒயிட் ரைஸ், அளவில்லாத வெள்ளை அரிசி சாப்பாடு. அது வந்து இது தூயமல்லி அரிசி. தேன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண குழம்பு ஒன்று ஊற்றிக்கிறேன். உனக்கு வேணுமா நீ ஊற்றியா? ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முட்டை, சீலா மீன், சங்கரா. சீலா மீன் இப்போ தான் முதல்ல சாப்பிட்டேன். நல்லா இருக்குது முறை. சரி ஸ்டார்ட் பண்ணலாம் முறையில். சீலா மீன் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. குழம்பு இது அடிக்கலது ஓடிடுச்சு. குழம்பு மறைய ஆரம்பிச்சிச்சு. தூயமணி ஆனால் உதிரி உதிரி அதெல்லாம் வந்துருச்சு. இல்லை அது போல பண்ணி தூயமணி சிக்கன் பிரியாணி போட்டால் நல்லாயிருக்கும். தூயமணி நல்லா தூய்மையாகவே இருக்கு. தூயமல்லி பிரியாணி கம்மியாக அவனுக்கு ருசி ரொம்ப பிடிச்சது. அப்படியே பொறுமையாக சொல்கிறான். இது சீலா மீன் எப்படி இருக்குது? நடுவில் மட்டும் தான் முள் இருக்குதுண்ணா. நடுவில் மட்டும் அதே மாதிரி சங்கரா மீன் குழம்பு அற்புதமா. இந்த குழம்பெல்லாம் முள் கிடக்குது. பொறிச்ச மீன் பிடிக்காத அளவுக்கு ஆயிடுச்சு. மீன் பொறிச்ச மீன் பிடிக்காத அளவுக்கு இந்த மீன் பண்ணுது. குழம்புல போட்டுதா? ஜமாய் 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 அல்லி அடி அல்லி அடி
அப்பா அது காலி மட்டன் ஒரு வாரம் நிறையா ஒரு டைம் நிறையா போச்சு, ஒரு மூணு நாள் வீடியோ, அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு மூணு நாள் வீடியோ போச்சு, இப்போ மீன் போயிட்டு மூணு நாள் வரும். மீன் எப்படி இருக்கணும், ஒரு பேர் ரெண்டு மட்டும் தான் இல்லையா, தூக்கி போட்டு அப்படியே அள்ளி அடிக்கலாம். என்ன குறை இல்லை, அப்படியே வச்சிருக்கா அப்பா, ரெண்டாவது மீன் போயிட்டு இருக்காங்க. என்ன என்ன குறையில ஊருகா மாதிரி அந்த மீனை கடிச்சிட்டு இருக்கேன். ரெண்டு முட்டை வேற இருக்கு, சாப்பிட்டு நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டா முட்டையும் சங்கராமீனாலதான் அம்மாவோட மீன் குழம்புனாலதான். குமரேல் முடிச்சிடு, முடிச்சிட்டு மேடா பையன் இப்படி ஸ்டார்ட் ஆகுது. மீன் சும்மா முட்டை கட்டுது அண்ணாக்கு, நீங்க முன்னே இருந்திருக்கலாம். மீன் சீலா மீன் மலை கண்ணா இருக்கு, நான் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். ஓ ஒரே இவ்வளவுதான் முள்ள ஒண்ணு மேடா மேடா பழனியில நிமிடம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மிளகுத்தூள் அதில் பொறிச்ச மீன் ஃப்ரை மசாலாலாம் வாங்கிட்டு வரல. எனக்கு நான் முட்டை வேண்டாம், நீ சாப்பிடலாம் மீன் சாப்பிடுவேன். எனக்கு எடுத்து வச்சிருக்கேன், அப்பா செகண்ட் டைம் சாப்பாடு வாங்கினதோடய 14.5 நிமிஷம் தான். நீ அந்த முட்டையை முழுகிறதுக்குள்ள இன்னொரு மீன் முழுங்கிடணும், இன்னொரு மீன் போட்டான். ஆமாம் அப்புறம் அந்த தேன் யார் குடிப்பா? ஏன்ப்பா மறுபடியும் எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க? அது தேன் பனிஷ்மெண்ட் இல்லை தேன் பண்ணி பண்ணுறா.
நெஞ்சா திருப்தியா? எனக்கு வந்து இந்த மீன் குழம்பு, முட்டை மீன் குழம்பு, மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ரெண்டு டைம் வாங்கினதோடய உங்களுக்கு 14 நிமிஷம் ஆச்சு. 14 நிமிஷம் ஆச்சு. நான் என்னை எட்டி பேரத்தில் வாங்க வச்சுட்டேன். உனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எனக்கு இந்த பிரம்மாண்ட சாப்பாடு முடிக்க இது எவ்வளோண்ணா? 16 நிமிஷம். 49 சார். இன்னைக்கு முதல் டைம் அப்பாவுக்கு கொண்ட அளவுக்கு கூட்டிட்டாங்க எனக்கு சாப்பாடு. ஈக்குவலாக கூட்டிட்டாங்கண்ணா? ஈக்குவலாக கூட்டிட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் வாங்கிட்டு மறுபடியும் நிறைய மீன் சாப்பிட்டேன். சரி, ஆனால் உனக்கு என்ன பண்ணிச்சுன்னு வைக்கலாம். நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த அரிசி வந்து தூயமல்லி. தூயமல்லி நிறைய பேர் தினது பயோ அரிசி தான் சாப்பிட்டா நல்லா இருந்தது. பிரியாணிக்கு அதுமாதிரி இருந்து சாப்பாடு சார். அதே மாதிரி இந்த சீலா மீன் வந்து நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்குது. அதுவும் சின்ன முள், அதுவும் சின்னதாக இருக்குது. ஆமாம், கரெக்டாக கையில் எடுத்துடலாம். ஆனால் சங்கரா அப்படி இல்லை, ருசி அருமையாக இருக்குது. குழம்புக்கு முள்ளும் அதிகமாக இருக்குது, முள் தான் நிறையா இருக்குது. உனக்கு பனிஷ்மெண்ட் முறையில் குமரல் என்ன பனிஷ்மெண்ட் வைக்கலாம்னு அவனே செலக்ட் பண்ணிட்டான். பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட்டா? தண்ணி. இந்த சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறங்கிறது வந்து மிஸ்ஸஸ் சாப்பாட்டு அம்மன் சேனலில் ரெசிபியாக வந்துருது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் இந்த சீலா மீனே வாங்கி கொடுங்க. முள் இல்லாமல் இருக்குது, பிரச்சனை இல்லாமல் கொடுத்துடலாம். நீங்கள் ஒரு முள் எடுத்து தட்டிட்டு போட்டால் போட்டு சாப்பிடும், கண்ணுக்கு நல்லது. மீன் தான் நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்புறம் அந்த அம்மா சொன்னால் அழுத்து போட்டுருங்க. அதிகமான மசாலாலாம் போட தேவையில்லை, சிம்பிளாக நாலு தூள் போட்டால் குடிக்க முடியாது. மிளகு தூள், மிளகாத்தூள், உப்பு, அதை போட்டு பேசி அப்படி தூக்கி வச்சாங்களா? வேறு எந்த மசாலாவும் அதிகமாக போடல. அருமையாக இருக்குது மீன் மசாலா. அந்த மசாலா இந்த மசாலா போட்டு உடம்பு கிடையாது. வயிறு இது உடம்புலாம் எரியும், நல்லா இருக்குது. வயிறு எரியல, அருமையாக இருக்குது. அதே மாதிரி எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா குமரவேல் 12 உங்கள் சாப்பாடு. பாய் பாய்.